குஜராத் மாநிலத்தில் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மகாராஷ்டிராவில் 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. வல்சாத் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படுவதாக ஆட்சியர் அறிவித்துள்ளார். தபி மாவட்டத்தில் உள்ள தோஸ்வாதா அணை நிரம்பி வெள்ளநீர் வெளியேறி வருகிறது. अगर वजन से वजन भाई पछाड़ी जता रहो ना தங் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வல்சாத், தங், நவ்சாரி, தபி, சூரத் ஆகிய மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு அதிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலை தொடர்பு கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று உறுதியளித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் கடந்த மாதம் 1 தேதி முதல் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 63 உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோலாப்பூர், பால்கர், நாசிக், புனே, ரத்னகிரி ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுதினம் வரை கனமழை பெய்யும் என ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மும்பைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கச்சிரோலி மாவட்டத்தில் உள்ள ஆற்றுப்பாலத்தில் வெள்ள நிலைமை குறித்து முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தின் சாப்பூர் பகுதியில் கனமழையால் சம்பிகாத் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அந்த வழியாக டிராக்டரில் வந்த நபர் சிக்கிக் கொண்டார். அவரை உள்ளூர் மக்கள் போராடி மீட்டனர். रास्ता तो छोटा है। தெலங்கானா மாநிலத்தில் நேற்று முன்தினம் முதல் 8 மாவட்டங்களில் அதிகனமழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் இதுகுறித்த அதிகாரிகளுடன் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அனைத்து அதிகாரிகள், எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் கனமழை காரணமாக கிருஷ்ணா ஆற்றில் உள்ள பிரகாசம் அணைக்கு நீர்வரத்து பெருமளவு அதிகரித்தது. தலைநகர் டெல்லியிலும் மிதமான மழை பெய்தது. விஜய் சவுக், இந்தியா கேட், வின்சார் பகுதி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. கடல் பகுதியை பாதுகாக்க உதவுமாறு மீனவர்கள் மத்தியில் நடுக்கடலில் கடலோர பாதுகாப்பு குழுவினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் அந்நிய ஊடுருவலை கண்காணிக்கவும் கடல் மாசுபாட்டை தடுக்கவும் சென்னை முதல் ராமேஸ்வரம் வரை கடல் சாகச பாய்மர படகு பயணத்தை கடலோர பாதுகாப்பு குழுவினர் தொடங்கியுள்ளனர். இதனை சென்னையில் டிஜிபி சைலேந்திர பாபு கடந்த 9 தேதி தொடங்கி வைத்தார். கடலோர காவல் கோமத்தின் காவல்துறை கூடுதல் இயக்குநர் அவர்களும் கொடிய சேர்த்து பாய்மர படகை இரண்டு பாய்மர படகுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர்கள் காரைக்கால் கப்பல் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தனர். அங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு புறப்பட்ட குழுவினரை நாகை எஸ்பி ஜவஹர் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 500 கடல் மைல் தொலைவு வரை சென்ற அவர்கள் ராமேஸ்வரம் சென்றடைய உள்ளனர். அப்போது நடுக்கடலில் மீனவர்களை சந்தித்து
அந்நியர்களின் நடமாட்டத்தை கண்டால் போலீசாருக்கு எவ்வாறு தகவல் தெரிவிப்பது என்பது குறித்து எடுத்துரைத்து வருகின்றனர். மேலும் கடலில் பாலித்தீன் போன்ற பைகளை வீசி கடல்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்றும் கேட்டுக்கொண்டு வருகின்றனர். கடல் சாகச பயணத்தின் நடுக்கடலில் பல்வேறு இடையூறுகள் வந்தாலும் தங்களது பயணம் ராமேஸ்வரத்தில் இன்று நிறைவடையும் என்று ராயல் மெட்ராஸ் யார்டு கிளப்பின் கேப்டன் விவேக் சர்மா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிபர் பதவியிலிருந்து கோத்தபய ராஜபக்சே நாளை ராஜினாமா செய்ய உள்ள நிலையில் புதிய அதிபர் வரும் 20ஆம் தேதி தேர்வு செய்யப்பட உள்ளார். இதையொட்டி நாடாளுமன்றம் வரும் 15ஆம் தேதி கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து மக்கள் நடத்திய போராட்டங்களால் பிரதமர் பதவியிலிருந்து மகிந்தா ராஜபக்சே விலகினார். எனினும் விலைவாசி கட்டுக்குள் வராததால் அதிபர் மாளிகையை பொதுமக்கள் கடந்த சனிக்கிழமை முதல் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனை அறிந்து அதிபர் மாளிகை விட்டு வெளியேறிய அதிபர் கோத்தபய ராஜபக்சே தனது பதவியை நாளை ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார். இதேபோல பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவும் நாளை ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார். எனினும் இருவரும் பதவி விலகும் வரை அதிபர் மாளிகையை விட்டு வெளியேற மாட்டோம் என போராட்டக்காரர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கடற்படை கப்பலில் ஏறிய கோத்தபய ராஜபக்சே வெளிநாடு தப்பிச் சென்றதாக செய்திகள் வெளியாகின. மேலும் வெளிநாட்டிலிருந்து அவர் நாளை திரும்பி ராஜினாமா கடிதத்தை வழங்குவார் என்று நாடாளுமன்ற சபாநாயகர் மகிந்தா யப்பா அபேவர்த்தனா கூறியதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் தான் தவறுதலாக கூறிவிட்டதாகவும் நாட்டை விட்டு கோத்தபய வெளியேறவில்லை என்றும் சபாநாயகர் விளக்கம் அளித்துள்ளார். திட்டமிட்டபடி அவர் நாளை ராஜினாமா செய்வார் என்று சபாநாயகர் கூறினார். இந்நிலையில் நிலப்பகுதிக்கு நேற்று காலை வந்த கோத்தபய ராஜபக்சே முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். நேற்று முன்தினம் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கி அரசை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இலங்கை அரசியல் சாசன சட்டப்படி அதிபரும் பிரதமரும் பதவி விலகினால் தற்காலிக அதிபராக சபாநாயகர் செயல்படுவார். 30 நாட்களுக்குள் புதிய அதிபர் தேர்வு செய்யப்பட வேண்டும். இதனையொட்டி நாடாளுமன்றம் வரும் 15ஆம் தேதி கூட உள்ளது. அதிபர் தேர்தலுக்கான மனுக்கள் 19ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளப்படும். இதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரே அதிபராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் அவர் கோத்தபய ராஜபக்சேவின் மீதமுள்ள 2 ஆண்டு பதவி காலத்திற்கு நீடிப்பார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அப்போது அனைத்து கட்சி அரசை அமைக்க ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டதும் பதவி விலகுவதாக அமைச்சர்கள் அறிவித்தனர். இந்நிலையில் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் சாசனத்தை பாதுகாக்க தான் முயற்சி மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இதற்கு மேல் யாரும் எதையும் செய்ய முடியாது என்றும் நாடாளுமன்றத்திற்கு யாரும் வெளியிலிருந்து உத்தரவிட முடியாது என்றும் ரணில் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களில் பரவிய தவறான தகவல்கள் காரணமாகவே தனது வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சமையல் எரிவாயு பற்றாக்குறை காரணமாக உணவகங்களில் சமைப்பதற்கு மரக்குச்சிகள் பயன்படுத்தப்படுகின்றன. பெட்ரோல் விற்பனையகங்களில் பெட்ரோல் வாங்குவதற்காக பொதுமக்கள் நீண்ட தூரம் காத்திருக்கின்றனர். 4-5 நாட்கள் காத்திருக்க வேண்டியிருப்பதாகவும் அதிலும் 3 லிட்டர் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்பம் காரணமாக இலங்கைக்கான விமான சேவையை நிறுத்துவதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபிளை துபே விமான நிறுவனம் அறிவித்துள்ளது.